வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வழியாக இருக்கின்ற உதயன் வேளம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 11 ஜூலை மாதம் 2023 செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். நாட்டிலே விபத்துக்கள் அதிகரித்து செல்கிறது. இந்த விபத்துக்களுக்கான காரணமாக சாரதிகளுடைய கவனயீனமே அதிகளவாக குறிப்பிடப்படுகிறது. அதே நேரத்திலே சாரதிகள் தங்களுடைய உயிரை மாத்திரமல்ல, எதிரிலே வரக்கூடியவர்கள் அல்லது தம்மை நம்பி பயணிக்கக்கூடியவர்களுடைய உயிரையும் கருத்தில் கொள்ளாது பயணிக்கிறார்கள். சிறிய சிறிய குற்றப்பணங்களை நேரடியாக அதிகாரிகளுக்கு செலுத்திவிட்டு அவர்கள் இந்த தண்டனைகளிலிருந்து தப்பிப்பதாகவும் இந்த தப்பிக்கக்கூடிய வழிகள் இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் தொடர்ந்தும் கவனயீனமாக செயற்படுவதாகவும் இப்பொழுது குற்றம் சாட்டப்படுகிறது. இதே நேரத்திலே நாட்டிலே பழிவாங்கல் செயற்பாடுகளும், குறிப்பாக சாதாரணமாக கூட கொலைகளை செய்யக்கூடிய செய்திகளை இப்பொழுது பார்க்க முடிகிறது. குறைந்தது ஒரு நாளுக்கு 1 அல்லது 2 உயிர்கள் விபத்தினால் போகிறது. அதே போல இவ்வாறான கொலைகள் போன்ற காரணங்களாலும் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. இந்த கால சூழலில் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடிய செய்திகள் அதிகளவாக இவ்வாறான செய்திகளை பார்க்க முடிகிறது. அந்த வகையிலே முதலில் உதயன் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, சரத் வீரசிங்க எம்பிக்கு எதிராக வடக்கிலே வெடிக்கிறது போராட்டம், சட்டத்திறணிகள் இன்று பணி புறக்கணிப்பு, உடன் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்த என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசிங்க நாடாளுமன்றத்திலே தமிழ் நீதிபதிகளை அவமதிக்கும் வகையிலேயே தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த வடக்கு மாகாண சட்டத்திறணிகள் இன்று பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளனர் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த செய்தியை விரிவாக பார்ப்போமாக இருந்தால், வடக்கு மாகாணத்தில் உள்ள சட்டத்திறணிகள் இன்று எந்த வழக்குகளையும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், அவற்றிலே பங்கு பெற்ற மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குருந்தூர் மலையிலே நீதிமன்ற கட்டளையை மீறி சட்டவிரோதமாக விகாரை கட்டுமானங்கள் எடுக்கப்படுகின்றன. இதற்கு அமைவாக அண்மையிலே அந்த பகுதிக்கு முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி நேரில் சென்று கள ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே அங்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசிங்க நீதிபதியின் கள ஆய்வு நடவடிக்கையிலே குறுக்கிட முயன்ற போது அங்கிருந்து நீதிபதியின் உத்தரவு கம்மியாக அகற்றப்பட்டார். இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதியை கடுமையாக சாடும் வகையிலே நாடாளுமன்றத்திலே சரத் வீரசிங்க கருத்து வெளியிட்டிருந்தார். தங்களை அங்கிருந்து வெளியேற்ற நீதிபதிக்கு அதிகாரம் இல்லை என்றும், இளைஞர் சிங்கள பௌத்த நாடு என்பதை முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். நீதிமன்றத்தை நீதிபதியையும் அவமதிக்கும் வகையிலே தொடர்ச்சியாக கருத்துக்களை வெளியிட்டு வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசிங்கவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு மாகாண சட்டத்திறணிகள் இன்று பணி புறக்கணிப்பை மேற்கொள்ள உள்ளனர். வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் இன்று வழக்கு நடவடிக்கைகளில் சட்டத்திறணிகள் பங்கு பெற்ற மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீதிபதிகளை அவமதிக்கும் வகையிலே கருத்துக்களை தெரிவித்து வரும் சரத் வீரசிங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி இருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அண்மையிலே சரத் வீரசிங்க வடக்குக்கு வர இருக்கின்ற நேரத்திலே எதிர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது. இவ்வாறான எதிர்ப்பு நடவடிக்கைகளின் காரணமாக வடக்கிலே எதிர்க்கப்படக்கூடியவர்கள் தெற்கிலே நாயகர்களாக விளம்பெறக்கூடிய விடயங்களையும் அவதானிக்க முடிகிறது. மதுபோதையின் உச்சம் சவலால் தாக்கிய கொலை வவுனியாயிலே இந்த கொடூரம் இடம்பெற்றிருக்கிறது. கல்மடி ஈஸ்வரபுரத்தில் ஒன்றாக மது அருந்திவிட்டு போதையின் உச்சத்திலே தனது நண்பரை சவலால் தாக்கி படுகொலை செய்திருக்கக்கூடியதான சம்பவம் வவுனியாவில் பதிவாகியிருக்கிறது. தாக்குதலின் எதிரொலி குடும்பஸ்தர் கொலை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. உறவினர் வீட்டில் தங்கியிருந்தவரை அழைத்த 2 இளைஞர்கள் அவரை கோரமான முறையிலே கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார்கள். 4 பிள்ளைகளின் தந்தையான ராமச்சந்திரன் என்பவரே இவ்வாறு கொலைக்குள்ளாக இருக்கிறார். அது தொடர்பான செய்திகளும் விரிவாக தரப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கலாம். குறிப்பாக பண்டத்திருப்பு பிராம்பற்றிலே நேற்று முன்தினம் இரவு கத்தி குத்துக்கு இலக்கான அவர் உடனடியாக தெளிப்பலை ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் உயிரிழந்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ராஜ்குமார் தனது ஊரில் உள்ள ஒருவரின் வீட்டுக்கு நேற்று முன்தினம் சென்று முரண்பட்டதாகவும், வீட்டில் இருந்தவர்களை மீது மிளகாய்த்தூள் கரைசல் அவர் மீது தெளித்ததாகவும், அதனைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்களால் 119 என்கின்ற போலீஸ் அவசர இலக்கத்துக்கு இது தொடர்பிலே முறையிட்டதாகவும் ஊரகவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அங்கு வந்த போலீசார் இரு தரப்பினரையும் விலக்கிவிட்டு அங்கிருந்து சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. இப்பொழுது
உறவினர் முறை, அதாவது மைத்துனர் உறவினர் முறையில் இருக்கக்கூடிய ஒருவருடைய வீட்டுக்கு ராஜ்குமார் சென்றிருக்கிறார். அங்கு குளித்து விட்டு இருக்கும் போதே இளைஞர்களால் இவர் கொல்லப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கொலை சந்தேக நபர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கர செய்தியும் இன்றைய தினம் முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது. மல்லாவி பாலி நகரிலே நேற்று முன்தினம் இரவு 10 மணியளவிலே வீட்டுக்குள் புகுந்த சிலர் கொலை சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய ஒருவரை சுட்டு கொலை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக வேட்டைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த நாட்டு துவக்கு என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடியன் துவக்கு மூலமாகவே இவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நீதிமன்றம் முன்பாக இன்று போராட்டம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசோகர தமிழ் நீதிபதிகள் தொடர்பாக தெரிவித்த கருத்தை கண்டித்து முல்லைத்தீவு சட்டத்திறனிகள் சங்கம் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி இன்றைய தினம் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க இருப்பதாக சொல்லப்பட்டு அந்த செய்தி நகர்கிறது. அதே நேரத்தில் ஏனைய செய்திகளையும் பார்க்கலாம். சரத் வீரசோகரவின் கருத்து, ஹான்சாட்டிலிருந்து நீக்க நடவடிக்கை, சுமந்திரன் எம்பி தகவல் என்கின்றபடியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி தொடர்பிலே நாடாளுமன்றத்திலே ஆளும் கட்சி உறுப்பினர் சரத் வீரசுகர தெரிவித்த கருத்தை ஹன்சாட்டிலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த விடயம் விரிவாக தரப்பட்டிருக்கிறது. நீதிபதி தொடர்பிலே தனிப்பட்ட விமர்சனம் முன்வைக்க முடியாது. நாடாளுமன்றத்திலே நிலையியல் கட்டளைக்கு அமைவாக அடுத்த அமர்விலே வீரசுகர தெரிவித்த கருத்தை ஹன்சாட்டிலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என திரு சுமந்திரன் அவர்கள் தெரிவித்ததாக அந்த செய்தி நகர்கிறது. காணி விற்பனையில் சுத்துமாத்து, கணக்காளரை கடத்திய பெண் காசை கறந்த பின்னர் விடுவிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. காணியை விற்பனை செய்வதாக ஏமாற்றி வந்திருக்கக்கூடிய ஒருவரை பெண்ணொருவர் தலைமையிலான கும்பல் கடத்தி சென்று தாம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த முற்பணத்தை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு பின்னர் அவரை அந்தன்று இரவே கல்வியங்காடு பகுதியில் இறக்கிவிட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அவர் கோப்பாய் போலீசிலே முறைப்பாடு செய்திருக்கிறார். இப்பொழுது அந்த பெண் மற்றும் அந்த குழுவினரை போலீசார் தேடி வருவதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காணியை விற்பனை செய்வதாக முற்பணமாக வாங்கிய பணத்தை காணியையும் விற்பனை செய்யாமல் மீளவும் செலுத்த அவர் நாட்களை கடத்தி வந்ததாக குறிப்பிட்டே அவர் கடத்தப்பட்டு அவரிடமிருந்து அந்த பணத்தை பெற்று பின்னர் விடுதலை செய்திருக்கிறார்கள். இரண்டாவது அமாவாசையே ஆடி அமாவாசை விரதம், சர்வதேச இந்து இளைஞர் பேரவையினுடைய தலைவர் தெரிவித்திருக்கிறார். ஒரே மாதத்திலே 2 திதி வந்தால் இரண்டாவதாக வருகின்ற திதி எதுவோ அதையே கொள்வதுதான் முறையென சாஸ்திரங்கள் கூறுவதாக மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே நந்திக்கடல் இனி சுற்றுலாத்தலம், அரசாங்கம் இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்ததாக குறிப்பிடப்படுகிறது. இலங்கையிலே இறுதிக்கட்ட போர் நடைபெற்ற 1000 மக்களை படையினர் கொலை செய்த தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் உடலை மீட்டதாக அரசாங்கம் தெரிவித்த நந்திக்கடல் பகுதியை சுற்றுலாத்தலமாக மாற்றுவதற்கான வேலை திட்டம் விரைவிலே முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. ஓராண்டாக தொடரும் பகை, முகமூடி அணிந்தவர்களால் சகோதரர்கள் மீது வாழ்வட்டை என்கின்ற செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காரிநகர் வெலந்தலையிலே முகமூடி அணிந்த மூவரடங்கிய வன்முறை கும்பல் ஒன்று சகோதரர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. நேற்றைய செய்திகளில் நாங்கள் பார்த்திருந்தோம், முன்னணியினர் கடிதம் இந்திய தரப்பினருக்கு, இந்தியா பிரதமருக்கு அனுப்பி வைப்பது தொடர்பான செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம். அதே பாணியிலே தமிழரசு கட்சியும் கடிதம் எழுதியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேசிய பாடசாலை முறைமையால் தரமான கல்வி தோன்றவில்லை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலே மாகாண அரசிடமே கல்வி அதிகாரம், கொழும்பு அரசின் கல்வி அமைச்சர் சுசில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. உட்பக்க செய்திகளிலே அஸ்வஸ்ம திட்டத்துக்காக 912,000 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றையோடு இந்த கால அவகாசமும் நிறைவு பெற்றிருக்கிறது. மேலும் செய்திகளிலே இலங்கை ஆசிரியர் சங்கம் வேலைநிறுத்த போராட்டம், ஜோசப் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். ஆசிரியர்களுடைய சம்பள அதிகரிப்பிலே எஞ்சிய 1/3 இந்த வருடம் வரவு செலவு திட்டத்திலே வழங்கப்படாவிட்டால் நாடு தழுவிய ரீதியிலே வேலை நிறுத்த போராட்டத்திலே ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைய தினம் உதயன் பத்திரிகையிலே தரப்பட்டிருக்கிறது. வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, யாழ் மற்றும் சென்னை கப்பல் சோவைக்கு இந்தியா அனுமதித்தால் புலிகளின் கப்பல்,
போக்குவரத்து அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்தை யாழ்ப்பாணம் சென்னை கப்பல் சேவைக்கு இந்தியா அனுமதித்தால் விடுதலை புலிகளின் கப்பலை பயன்படுத்த தயாராக உள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தெரிவித்திருக்கிறார். வலபுரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளிலே மெல்லாவியிலே இளைஞன் சுட்டு படுகொலை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த செய்தி தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சரத் வீரசேகரவுக்கு எதிராக சட்டத்திறனிகள் இன்று போராட்டம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே சுற்றுலா தலமாக நந்திக்கடல் மாறக்கூடிய செய்திகளும் நாங்கள் பார்த்த செய்திகளாகவே அமைந்திருக்கிறது. முல்லைத்தீவில் ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கக்கூடியதான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு அலம்பல் வடக்கு பகுதியிலே பெருமளவிலான ஆயுதங்கள் மீட்கப்பட்டதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீதிமன்றத்தின் அனுமதியுடன் நேற்று காலை விசேட அதிரடி படையினரால் குறித்த வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 13 பெரிய பராக்களும் ஒரு சின்ன பராவும் 82 mm மோட்டார் குண்டுகள் அதே நேரத்திலே 49 மற்றும் 60 mm மோட்டார் குண்டு ஒன்றும் 6 RBG குண்டுகளும் மீட்கப்பட்டதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே இந்திய வெளியுறவு செயலாளர் இலங்கை வந்தார் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திய வெளிவிவகார செயலாளர் இலங்கை வந்தடைந்திருக்கிறார். 2 உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கை வந்திருக்கக்கூடிய வினய் மோகன் பலர் இந்த அவர் உள்ளிட்ட பலர் இந்திய உயர்ஸ்தானிகராலிய அதிகாரிகள் குழுவினால் வரவேற்கப்பட்டதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே இளம் குடும்பஸ்தர் இளவாலையிலே குத்தி படுகொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பண்டத்திருப்பு பிரான்பெட் பகுதியிலே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. மண்வெட்டியால் தாக்கி இளைஞன் படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி வவுனியாவிலே பதிவாகி இருக்கிறது. அந்த செய்தியையும் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். முதியன் பத்திரிகையிலே சவலால் தாக்கி படுகொலை என அந்த செய்தியை நாங்கள் பார்த்திருப்போம். யாழ்ப்பாணம் மற்றும் சென்னைக்கு இடையிலான விமான சேவையை அதிகரிக்க தீர்மானம் எடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்துக்கும் சென்னைக்கும் இடையிலான விமான சேவையின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு தீர்மானித்திருப்பதாக இந்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ஜோதி தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே கொழும்பில் இடம்பெற்ற மாநாட்டிலே தொலைக்காணொலி ஊடாக கருத்து தெரிவித்த போது அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்வரும் 16 முதல் சென்னைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலே விமான சேவை நாளாந்தம் இடம்பெறும் எனவும் பயணிகளின் எண்ணிக்கையை பொறுத்து விமான சேவை மேலும் அதிகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். மண்டைதீவில் காணிகள் சுவீகரிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் இணையுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. மண்டைதீவில் உள்ள தனியார் காணிகளை சுவீகரிக்கும் நோக்கிலே அளவீட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதனை எதிர்த்து தடுத்து நிறுத்த ஒன்றிணையுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அழைப்பு விடுத்திருக்கிறார். 2024 ஜனாதிபதி தேர்தல், ஜனாதிபதி தொழிற்சங்க பணிப்பாளர் இதனை அறிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே சீன வியாபார அங்காடிகளை புறக்கணித்த இந்திய தூதுவர் கொழும்பு கண்காட்சியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஆண்களிடையே அதிகரிக்கும் எய்ட்ஸ் நோய் தொடர்பான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே எய்ட்ஸ் பாதிப்பானது பெண்களை விட ஆண்களிடையே 7 அதிகமாக காணப்படுவதாக தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாடு திட்டம் அறிவித்திருக்கிறது. இதே நேரத்திலே இலங்கை வர அனுமதிக்குமாறு ஜனாதிபதி ரணிலுக்கு சாந்தன் கடிதம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த 7 இலங்கையைச் சேர்ந்த சாந்தன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தெரிவு குழுவில் இருந்து வெளியேறியது சஜித் தரப்பு. புதிய தெரிவு குழுவிலே இணைய வருமாறு ஏனைய கட்சிகளுக்கு சஜித் அழைப்பு விடுத்திருக்கிறார். ராஜபக்சக்களை சுத்தப்படுத்த முயற்சி எனவும் அவர் சாடியிருக்கிறார். நாட்டின் பொருளாதார நெருக்கடி நிலைமைக்கு காரணத்தை கண்டறிவதற்காக பொதுஜன பெரமுன செயலாளர் சாகர காரியவசம் தலைமையில் அமைக்கப்பட்ட தெரிவு குழுவில் இருந்து விலகுவதற்கு பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்திருக்கிறது. இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான பொருளாதார நெருக்கடி நிலைமைக்கு காரணத்தை கண்டறிவதற்கான புதிய தெரிவுக்குழு ஒன்றை அமைப்பதற்கும் தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அண்மையிலே இந்த தெரிவுக்குழு தொடர்பான செய்திகள் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்தது. 14 அந்த தெரிவுக்குழுவிலே அதாவது நாட்டினுடைய இன்றைய நிலைக்கு என்ன காரணம் என்கின்றது விடிய தொடர்பாக ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட அந்த குழுவிலே 14 பேரிலே 9 பெரமுனவை சேர்ந்தவர்களாக குறிப்பிடப்பட்டிருந்தார்கள்.
முல்லைத்தீவு பாலி நகரிலே இளைஞர் நாட்டு துவக்கால் சுட்டுக் கொலை என்கின்ற செய்தி குறித்த இளைஞருடைய புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது. மது விருந்தினால் வந்த வினை, நான்கு பிள்ளைகளின் தந்தை குத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தியும் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி. குறிப்பாக நேற்றிரவு 11 மணியளவிலே இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிராம்பெற்று, அதாவது பண்டத்திருப்பு பகுதியிலே இருக்கக்கூடிய பிராம்பெற்று என்கின்ற இடத்திலே இந்த இடம் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. இது குறித்து தெரிய வந்திருக்கக்கூடிய விடயத்தை பார்ப்பமாக இருந்தால், மது விருந்தொன்றிலே இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற ஒரு விடயம், அதாவது போதை தலைக்கேறிய விடயத்தினாலேயே இந்த கொலை நிகழ்ந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டோ விபத்திலே குழந்தை பலி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மட்டக்களப்பு ஏறாவூர் பிரதான வீதியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய விபத்தின் காரணமாக இந்த 3 மாதம் கொண்ட குழந்தை ஒன்று உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கை கடற்பரப்பிலே அத்துமுறக்கூடிய தமிழக மீனவர்கள் குறித்து தமிழ் எம்பிக்கள் மௌனமேன் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதாவது இலங்கை கடற்பரப்பிலே அத்துமுறல்களில் ஈடுபடுவோம் கடற்தொழிலாளர்களை அதிகளவாக இந்திய கடற்தொழிலாளர்களை இவ்வாறு அத்துமீறி இலங்கை கடற்பிரதேசத்திலே மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இலங்கை கடற்தொழிலாளர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்திய கடற்தொழிலாளர்களுடைய அத்துமீறல்கள் தொடர்பாக வடக்கு கிழக்கின் சக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இது தொடர்பாக இந்த விதமான விடயங்களும் பேச முன்வரவில்லை எனவும் அங்கே குற்றம் சாட்டப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது. அனுமதி பத்திரமின்றி போக்குவரத்தில் ஈடுபட்ட பஸ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. பொலனறுவை மன்னம்பட்டி பகுதியிலே ஞாயிற்றுக்கிழமை இரவு விபத்துக்குள்ளாகி 11 பேரை பலியெடுத்த தனியார் பஸ் பேருந்து தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அனுமதி பத்திரமின்றியே போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. நண்பரை மண்பட்டியால் தாக்கி படுகொலை செய்தவர் கைது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வவுனியா கல்மடு ஈஸ்வரபுரம் பகுதியிலே தனது நண்பரை மண்பட்டியால் தாக்கி படுகொலை செய்த சம்பவம் தொடர்பிலே நேற்று ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. கோபத்தில் சிறுமி வீசிய இரும்பு கம்பி தலையில் பட்டதால் மாணவன் மரணம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதாவது விளையாடி கொண்டிருக்கும் போது ஏற்பட்ட முறுகலிலே 12 வயது சிறுமி இரும்பு கம்பியால் வீசியதில் 10 வயது மாணவனின் தலையில் பட்டு மாணவன் படுகாயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வந்திருக்கக்கூடிய நிலையிலே மரணம் அடைந்திருக்கிறார். கட்டுவப்பட்டி சாந்த செபஸ்டியன் வித்தியாலயத்திலே 6ஆம் வகுப்பிலே கல்வி கற்கக்கூடிய குறித்த மாணவன் மரணம் அடைந்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வருடம் எந்த தேர்தலும் இல்லை என்கின்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. அடுத்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் நடத்த வாய்ப்புள்ளதாக ஜனாதிபதியின் தொழிற்சங்கங்களுக்கான பணிப்பாளர் நாயகம் சமன் ரத்னப்பிரிய தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது. காங்கிரசின் துறை தமிழ்நாட்டு படகு சேவை, இந்திய அரசு அனுமதித்தால் விடுதலை புலிகளுடைய கப்பலை பயன்படுத்த தயார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை போக்குவரத்து அமைச்சர் நிமல் சுரிபால டி சில்வா நேற்று தெரிவித்திருக்கிறார். ஈழத்தமிழர்களுக்கான தீர்விலே முஸ்லீம் மற்றும் சிங்கள மலையக மக்களுக்கு மதிய அளவு பங்கு, யாழ் பல்கலைக்கழக அரசியல் துறை தலைவர் பேராசிரியர் கே டி கணேசலிங்கம் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்து தரப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கிலே ஈழத்தமிழர்களுக்கான தீர்வு எவ்வளவு முதன்மைப்படுத்தப்படுகிறதோ அதே அளவு முஸ்லீம் மற்றும் சிங்கள மற்றும் மலையக மக்களுக்கு முறித்துடைய பங்கினை இந்த வரைவிலே உள்ளடக்கியுள்ளதுடன் இதன் ஊடாக ஈழத்தமிழர்களின் அரசியல் பிரச்சினைக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஒரே தீர்வாக இந்த வரைவு உள்ளடக்கப்பட வேண்டும் என முன்னெடுத்து வரக்கூடிய விடயம் அங்கே இந்த முக்கியமான சிந்தனையை குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய அரசியல் துறை தலைவரும் பேராசிரியருமான கே டி தவராசா மணிகோம் கே டி கணேசலிங்கம் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய விடயம் அங்கே விரிவாக தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஈழநாடு பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, திம்பு பேச்சின் அடிப்படையிலே தமிழர் தீர்வை பெற இந்தியா உதவ வேண்டும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்திய பிரதமரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறது. அந்த கடிதம் நேரடியாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக மென்கடிதம் அனுப்பப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது, இப்பொழுது கடிதம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே உள்ள எந்த ஒரு முன்மொழிவையும் தமிழ் மக்கள் நிராகரிப்பதை இந்தியா ஆதரிக்க வேண்டும், அதற்கு பதிலாக தமிழ் தேசத்தை அங்கீகரித்து பாதுகாக்கும் மற்றும் தமிழ் மக்களின் பிரிக்க முடியாத சுய உரிமையை உணர அனுமதிக்கும் இலங்கைக்கான கூட்டாட்சி அரசியலமைப்பை ஆதரிக்க வேண்டும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி.
உறங்கிக் கொண்டிருந்த இளைஞர் சுட்டுக்கொலை, வாழ்வெட்டின் பின்னணியே கொலைக்கு காரணம் என குறிப்பிடப்பட்டதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு மெல்லாவி பகுதியில் இடம்பெற்ற அந்த உயிரிழப்பு தொடர்பான செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. சரத் வீரசேகருக்கு எதிராக சட்டத்திறனிகள் போராட்டம் முல்லைத்தீவிலே இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனிடத்தில் இந்தியாவிலிருந்து புலிகளுடைய கப்பல் வந்தாலும் அனுமதிக்க நாங்கள் தயார், துறைமுகங்கள் கப்பல் அமைச்சர் நிமல் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே கத்திக்குத்திலே குடும்பஸ்தர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. பண்டதிருப்பு பகுதியில் இடம்பெற்ற கொலை அது. சிங்கள பௌத்தர்களுக்கு மட்டும் இலங்கை உரித்தான் நாடல்ல, மகிந்தானந்த எம்பி தெரிவித்திருக்கிறார். சிங்கள பௌத்தர்களுக்கு மாத்திரம் இலங்கை உரித்தான நாடல்ல, அனைத்து இலங்கை பிரஜைகளுக்கும் சொந்தமானது. எனவே பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என மகிந்தானந்த அழுத்தமாகவே தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே மதுபான விருந்து கொலையிலே முடிந்தது ஏற்கனவே பார்த்த செய்தியாக அமைந்திருக்கிறது. பவனியா பகுதியில் இடம்பெற்ற செய்தியாக அது இருக்கிறது. சாந்தன் தாய் நாட்டுக்கு திரும்ப அனுமதிக்குமாறு ஜனாதிபதிக்கு தாயார் கடிதம் அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த விடயம் தொடர்பான செய்தி ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதே நேரத்திலே 13 நடைமுறைப்படுத்துவதா தீர்மானிப்பவர்கள் நாங்களே, மொட்டுக்கட்சி சொல்கிறது என்கின்ற செய்தியும் தரப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பின் 13 திருத்த சட்டத்துக்கு நான் எதிரானவன், இது குறித்து ஜனாதிபதியிடமும் தெரிவித்துள்ளேன். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 13 சமர்ப்பித்தாலும் அதனை முழுமையாக நிறைவேற்றுவதா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் சக்தி எம்மிடமே உள்ளதென பெரம்புன தெரிவித்திருக்கிறது. இனிய செய்திகள் ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகளாக அமைந்திருக்கிறது. நாளாந்த முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ, என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.